ஹாய் ப்ளூபி, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஆல்ரெடியே பார்த்துருப்பீங்க என்னடா புது வண்டியோட வச்சுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் நம்ம வந்து ஃபைனலாக ஹிமாலயன் வந்து எடுத்தாச்சு. டூரிங்க்குன்னு சொல்லிட்டு டூரிங் பைக்கே வந்து எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள். ஸோ மாலையெல்லாம் போட்டு நிப்பாட்டிக்கிறது பார்த்தது உங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று நைட்டு தான் வந்து எடுத்தோம், அதனால் நைட்டில் வந்து நல்லா வ்ளாக் பண்ண முடியல. அதனால வந்து ஸோ பகலில் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இதோட டெலிவரி வீடியோவெல்லாம் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க, இது நம்ம பைக் கிடையாது. ஸோ சக்திவேல்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரோட பைக்கு, ஸோ புது பைக் எடுத்திருக்காரு. ஸோ ஹிமாலயன் எல்லோரும் வந்து ஓட்டி பாருங்கள், டூரிங்க்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால தான் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஹிமாலயன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்திருக்குறேங்க. ஸோ ஹிமாலயன் அதுவும் நம்ம நினச்ச மாதிரியே BS6 புது மாடலு. எடுத்து ஒரு நாள் கூட ஆகலை, 24 மணி நேரம் கூட ஆகலை, 12 மணி நேரம் தாச்சு. ஸோ அந்த பைக்கை தான் வந்து ஓட்டி பார்க்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஷோரூமில் ஓட்டி பார்க்குற மாதிரி தான். ஸோ புது பைக்குங்க. ஸோ இதை ஓட்டி பார்த்து இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இந்த பைக் வந்து நம்ம வந்து வாங்கிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது மாதிரி ஹண்டர் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்கிராம்பிளர் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஷோரூம் போயிருந்தேன், ஸ்கிராம்பிள் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் முடிஞ்சால் இந்த வீடியோ கூட வந்து ஆட் பண்ணி விட்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 411cc BS6 மாடலு. ஸோ இதோட கன்சோல்லாம் வந்து பார்த்துட்டீங்க, இன்னும் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா. ஸோ இப்படி வந்து ஆன் பண்ணால் இங்கே வந்து ஸ்பீடோ மீட்டர் இருக்குது, இது வந்து அனலாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மீட்டர் இது வந்து அனலாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து கியர் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபியூயல் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் இங்கே வருங்க, நியூட்ரல், பேட்ரி, ஏபிஎஸ்ஸு, இது வந்து மால் இண்டிகேஷன், ஹை பீம்மு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இண்டிகேட்டருக்கு இருக்குது, அந்த பக்கம் இண்டிகேட்டருக்கு, அது ஒன்றுங்க. ஸோ இங்கே வந்து டைம் இருக்குது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஜிபிஎஸ் இது வந்து ஜிபிஎஸ் ஆமாங்க. இது வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சவனே இது வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து கனெக்ட் பண்ணி விடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கு. பாருங்க, ராயல் என்ஃபீல்டு ட்ரிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பில்டு வித் க்ளூகுள் V12.10 அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் லோகோவில் வருது, வேறு லெவலில் இருக்குது. ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணதான் இதோட மேட்டரே வந்து தெரியும். வா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஹிமாலயனை வாங்க ஓட்டி பார்த்துடலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கை வந்து நம்ம ஸோ இதுலேயும் நம்ம கால் எட்டுதா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். அட்வென்ச்சர் 390 வந்து நம்மளுக்கு வந்து கால் எட்டில், ஏன்னா அது வந்து ரொம்பவே வந்து ஹைட்டு. அதோட சீட் ஹைட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சருக்கு வந்து 855 நினைக்கிறேன், 855 மில்லிமீட்ரு பைக் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் 390 ரொம்பவே சீட் ஹைட் வந்து கம்மி. அதுவும் இல்லாத இங்கே பாருங்க காலை பாருங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து ரெண்டு பக்கமே வந்து இப்படி எட்டுதுட்டோம், ஒரு பக்கம் நல்லாவே எட்டுது இங்கே பாருங்கள் கீழே இறங்கினா. ஸோ நல்லாவே வந்து நான் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதோட எச்சா சவுண்டை வந்து கேட்டுடலாம். என்ன ஸ்மூத்தாக இருக்குது BS6 மாடலு. ஓ ப்ளூ, நம்ம வந்து இந்த பைக்கை வந்து ஓட்டி பார்த்துடலாங்க. ஹிமாலயன் 411 BS6 மாடலு. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்ப்போம், ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு வந்துடுறேன். ஸோ புது வண்டி இழுக்க வேண்டாம். ஸோ நார்மலாக வந்து ஓட்டிட்டு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா நம்மளுக்கு வந்து. ஓ, ஹசார்ட் லைட்டெல்லாம் இருக்கா, சூப்பரு. இன்னும் ஒரு பெரிய ட்ரம்முக்குள்ளே கீர் போடுற மாதிரி இருக்குது. ஓகேங்க, இதை வந்து ஓட்டி பார்த்துருவோம். வா, ஆனால் செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது ஹிமாலயன். இங்கேருந்து லடாக்கெல்லாம் போகிறது இருந்தால் இது ஒன்று, இந்த அட்வென்ச்சர் பைக். அட்வென்ச்சர் பைக்கு எல்லாமே வந்து வேறு லெவல்லேருந்து இருக்குது. மழை பெய்யுதுங்க எங்கள் ஊர் சைடில், அது ஸ்கூல் வேன் வருது. மழை பெய்கிறதுனால நம்ம கேமரா லென்ஸில் மழை தண்ணி விழுகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், அப்பப்போ வந்து தொடச்சி விட்டுக்கலாம். இந்த பைக் எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது, பிக்கப்பு தான் வந்து நான் வந்து பார்க்கல, ஏன்னா புது பைக்குங்க. ஸோ இழுக்க வேண்டாம். ஸோ ஓனர் வந்து கஷ்டப்படுவார். எத்தனை கீர் இருக்கு, எங்கே கியர் இண்டிகேஷன், கியர் இண்டிகேஷன் இங்கே தான் ஆச்சு. 64 விழுகுது, ஏன் அப்படி விழுகுது, ஒரு காம்பஸுங்க. ஜின்னு இருந்தால் ஃபஸ்ட்டு கீரில் இருக்குது, G1 இருந்தால் இதான் G2, தேர்ட் கீருக்கு வந்து G3. 64 சொல்லிட்டேன், அது வந்து G4லேருந்து இருக்குது, ஃபோர்த்து கீரில். ஆனால் பைக் சூப்பராகுது, அட்ஜஸ்ட் நோட்டு கொடுக்கலாமா. வா, இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸ் எல்லாம் போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் பவராக இருக்குங்க, ஆனால் நல்லாயிருக்கு. இன்ஜின் வந்து எந்த ஒரு நாய்ஸுமே கிடையாது, நல்லா ரிஃபைன் பண்ணி வந்து, ரிஃபைன்னா யமகா மாதிரி நெஞ்சா மாதிரி ரிஃபைன் பண்ணி வந்து விடலை.
அந்த ராயல் என்ஃபீல்டு BS4 கம்பேர் பண்ணும்போது இதில் நல்லா வந்து விட்டுருக்காங்க. ஸோ பழைய மாடல் BS4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரர்லாம் வந்து டிகிட்டு டிகிட்டுனு ஆடு போகும்போது வைப்ரேஷன் எல்லாம் சுத்தமாக கிடையாது, ஓட்டி பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு, கலரும் வந்து சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் நம்ம ராயல் என்ஃபீல்டில் சொல்லவே தேவையில்லை. இப்போல்லாம் ஃபாரினர் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, இந்தியாவில் புக் பண்ணி அவங்க நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணி வாங்குறாங்க. வா, அருமை அருமை அருமை. ஹிமாலயாவில் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஹிமாலயா இருக்குது, அந்த ஹிமாலயாவில் வந்து ஏற்றி பார்த்துடலாம் எப்படி ஏறுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு. அடி அடி போலி சூப்பராக இருக்கு வண்டி. நான் என்ன பண்ண தெரியுமா, இந்த இது இருக்குல்ல கியரு ஃபஸ்ட் டைம் மாத்துறது பார்க்கவே இல்லை. நியூட்ரன் தான் என்னன்னு சொல்லுமா, நியூட்ரன் இருக்கா? ஃபஸ்ட் ரெண்டு கியர் போட்டு பேசிகிட்டே போயிட்டேன். அதுக்கப்புறம் 64 இருந்துச்சு G4. என்ன 64 காமிக்குது, இதுதான் ஒருவேளை காம்பஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி இப்படி இப்படிங்கிறேன். அப்புறம் பார்த்தா அது G1 G2 G3 இருக்குது. காம்பஸ் இந்த இதில் கிடையாது, அதுக்கு பதிலாக தான் இது. ஓகே, இந்த ஹிமாலயா வந்து நம்ம ஊரில் இந்த ஹிமாலயா இருக்கிற இதில் ஏற்றி பார்த்துட்டு வந்துடுறேன். ஆவரேஜ் 17 தான் கிடைக்குது. என்ன இது அப்பா, டேர்னிங் ரேடியேஷன் செமையா இருக்கு. இங்க வரைக்கும் திரும்புது, அவனது அட்வென்ச்சர் இங்க வரைக்கும் தான் திரும்பிச்சு. உங்களுக்கு தான் இங்க திரும்புது. ஸோ ப்ளூபி நம்ம வந்து இந்த மலை மேலே வந்து ஏற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து செகண்ட் கியரில் ஏறிட்டு இருக்குதுங்க. தேர்டு கியரில் அசால்ட்டாக ஏறுது, எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்காம. அடே அட அட அட, அசால்ட்டாக தான் ஏறுது. சவுண்டு தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. மான் நிற்கிது பாருங்க, எங்கள் ஊரில் ஓடுது பார்த்தீங்களா மான். ஸோ எங்கள் ஊரில் மான் இருக்குது, நிறையா இருக்குது. இந்த மானில் எங்கள் வீட்டுக்கு தண்ணி குடிக்கவே வரும், யாரும் இல்லைனா வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிரு காலையில் டைமில். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இது, ஹிமாலயன் கம்ஃபர்ட்டாக. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த பவர் டெலிவரி பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது பவர் டெலிவரி. ஸோ எப்படின்னா நம்ம 390 வந்து ஓட்டிட்டோம், 2-3 நாளாக ஓட்டிகிட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் வந்து போயிட்டு வந்தோம், அதில் மறுபடியும் வந்து டியூக் 390 ஓட்டணும், நிஞ்சா ஓட்டணும். அப்படி இருக்கும்போது இந்த பைக் நம்ம வந்து ஓட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் பவர் வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. நான் கீழே போயிட்டு உங்களுக்கு வந்து பேசுகிறேன், ஏன்னா வந்து மழை பெய்தான். 3 G4 G5 5 கீருங்க அதில். ஸோ டைம் தான் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. அதில் வந்து GPS மட்டும் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓட்டுறக்கு சூப்பராக இருக்குது. RPM மீட்டர் இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு பெரிய ஒரு GT க்ளோக் வந்துட்டுருக்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குதுல்ல, நல்லா இருக்குதுங்க பைக்கு. ஸோ அவுட்டர் வியூவில் எப்படி இருக்குன்னு தெரியல. மழை பெருசாக வந்துச்சா? மான் நான் போகும்போது 5-6 மான் குறுக்காட்டிச்சு. உன்னோட புது வண்டியை வந்து நான் பார்த்துட்டு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இது பண்ணிட்டு போகுது. இந்த பைக்கை வந்து ஓட்டி பார்த்ததெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கிளிப்போட வந்து நான் வந்து ஸ்கிராம்பிளர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், அதையும் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பைக்கை வந்து நம்ம விரட்டி ஓட்டல, இதே சிசி தான் அந்த ஹிமாலயன் ஸ்கிராம்பிள். ஸோ அதுவும் வந்து ஓட்டியிருப்பேன், அந்த பைக்கை வந்து பார்த்துருப்பீங்க. ஃபுல்லு இழு இழுன்னு இழுத்தேன், ஆனால் வந்து பவர் வந்து பத்தலைங்க. ஸோ இந்த பைக்கை வந்து நம்ம இழுத்து பார்க்கல, ஏன்னா வந்து இது வந்து புது பைக்காக போச்சு. ஃபீஸெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஓட்டி பார்ப்போம், அதுக்குள்ளேயே நம்ம வந்து பைக் எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹிமாலயன் வந்து டூரிங்க்கு ஓகே, ஸோ அதுவும் இல்லாத லாங் டிரைவ் வந்து ஓகே. மைலேஜ் வைஸும் வந்து நல்ல ஒரு மைலேஜ் வந்து கிடைக்கும், 30 மேலே கிடைக்குன்னு வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது. BS6 வந்து BS4 வந்து கம்பேர் பண்ணும்போது நிறையா வந்து வைப்ரேஷன் எல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க. இந்த மிரர்லாம் ஆடு BS4 சில வண்டியில், இதில் அப்படியே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. மிரர் ஆடில் ஸ்மூத்தாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் நோட்டு ஸ்மூத்தாக இருக்குது. ஹிமாலயனில் வந்து ஒரு செலக்டர் கிடையாது, ஒரு ஓரத்தில் வைக்கலாம். ஸோ அடுத்து என்ன வண்டி இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். GT வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி சொன்னீங்க, GT வந்து இல்லைன்னா இன்டர்செப்டரு சூப்பராக இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அது வந்து ஓட்டோன்னு சொல்லி ஆசை. ஈரோடு சைடில் எங்கேயுமே வந்து, அதாவது நான் இருக்கிற ஏரியாவில் டெஸ்டை வந்து கொடுக்க மாட்டேறாங்க, நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து டெஸ்டை வந்து பைக்கை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாவில் வந்து இது மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அங்கே போயிட்டு அந்த பைக்கை வந்து நான் ஓட்டி பார்க்குறேன். ஓகேண்ணா, அந்த பைக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பைக்கிலிருந்து நம்ம விடைபெறுவோம். இதுவும் பாருங்கள் நல்லா குதிரை மாதிரி நின்றுட்டுருக்கு. அட்வென்ச்சர் அது வந்து ஒரு ரக்க மாதிரி நின்றுருந்துச்சு, இது வந்து ஒரு குதிரை மாதிரி நின்றுருக்கு.
ஸோ டாடா பாபாய், சைனிங் ஆஃப் ரித்திக் கோகுல். வேற ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். சேர்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அடுத்து என்ன பைக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு சஜஷன் கொடுங்க, உங்களால் முடிஞ்ச ஒரு சஜஷன். பை பை.